ஈட்டி எறிதலில் தங்கம் வென்று சாதனை படைத்த நீரஜ் சோப்ரா. பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. ஆடவர் மல்யுத்தம் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் பஜ்ரங் பூனியாவுக்கு வெண்கலம். ஒட்டுமொத்தமாக 7 பதக்கங்களை வென்று இந்தியா புது அத்தியாயம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை. நீர்நிலைகள் நிரம்பியதாலும் குளிர்காற்று வீசுவதாலும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. விளாத்திக்குளம் அருகே பராமரிப்பில்லாததால் தடுப்பணையில் விரிசல். பருவமழைக்கு முன்னதாக தடுப்பணையை சீரமைக்க விவசாயிகள் வலியுறுத்தல். ஸ்ரீரங்கம் கோயிலில் இன்று தொடங்கி 8 நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. திருக்கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. நாகர்கோவிலில் யானை தந்தத்திலான கைவினைப் பொருட்கள் ஆன்லைனில் விற்பனை. 3 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து வன உயிரின தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை. டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவிடம் தொலைபேசி வழியே தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிக்கு அவசர கால அனுமதி வழங்கியது மத்திய அரசு. தங்கமகன் நீரஜ் சோப்ராவுக்கு 6 கோடி ரூபாய் வெகுமதியுடன் அரசு வேலை வழங்கப்படும் என ஹரியானா முதல்வர் கட்டார் அறிவித்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் கோல்ஃப் போட்டியில் இந்திய வீராங்கனை அதிதி அசோக் 4வது இடம் பிடித்தார். கிழக்கு லடாக்கின் கோக்ராவில் இருந்து இந்திய சீன படைகளை திரும்ப பெறும் நடவடிக்கை முழுவதும் முடிந்துவிட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் உள்ள சாலை பள்ளிகளுக்கு ஒலிம்பிக்கில் வாகை சூடிய வீரர்களின் பெயர்கள் சூட்டப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. டெல்லி உத்தரப்பிரதேச மாநிலங்களில் கனமழை பெய்து வருவதால் கங்கை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை, மேட்டுமருதூர், தண்ணீர்பள்ளி, தோகைமலை, லாலாப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இந்த மழை நீர் சாலைகளில் அதிக அளவு பெருக்கெடுத்து ஓடியது. குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழை நீரும் கழிவு நீரும் தெருக்களில் ஆங்காங்கே தேங்கி நின்றும் சில இடங்களில் சாலைகளில் மழை நீருடன் கலந்து ஓடியது. வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் 1/2 மணி நேரம் கனமழை பெய்தது. வேட்டாம்பாடி, முத்துகாப்பட்டி, சேந்தமங்கலம், கொண்டிசட்டிப்பட்டி, முருகன் கோவில், முதலைப்பட்டி, சேலம் சாலை, அணியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. இதனால் வெப்பம் குறைந்து குளிர்காற்று வீச தொடங்கியது. கும்பகோணம், திருவடைமருதூர், பாபநாசம், பட்டீஸ்வரம், தாராசுரம், கோவிந்தக்குடி, அணைக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. அரியலூர் மாவட்டத்தில் திடீரென இடியுடன் கூடிய மழை பெய்தது. குறிப்பாக தத்தனூர், ஜெயங்கொண்டம், பொட்டக்கொல்லை, மனகெதி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1/2 மணி நேரம் கனமழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 80 ஆண்டுகளுக்கு முன்பு வடக்கு கல்மேடு கிராமம் கள்ளாற்று பகுதியில் உள்ள சண்முக குளத்தில் தடுப்பணை கட்டப்பட்டது. காலப்போக்கில் சரியான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாத காரணத்தால்
தடுப்பணையின் ஷட்டர்கள் முற்றிலுமாக பழுதடைந்து ஆங்காங்கே பிளவுகளும் தடுப்பு சுவரில் சேதமும் ஏற்பட்டுள்ளது. சீமை கருவேல மரங்கள் ஆற்றில் வனம் போல் இருப்பதால் நிலத்தடி நீரை உறிஞ்சி தடுப்பணையை தாண்டி மறுபுறம் வேர்கள் பாய்ந்துள்ளதால் தடுப்பணையில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மழைநீர் தேங்காமல் வெளியேறி வருவதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. 2500 ஏக்கர் விவசாயம் செய்யப்பட்ட இடத்தில் தற்போது வெறும் 500 ஏக்கர் மட்டுமே விவசாயம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தடுப்பணையை சீரமைக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா நோய் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று தொடங்கி 11, 13, 14, 15, 20, 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் 8 நாட்களுக்கும் பக்தர்கள் திருக்கோவிலில் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. எனினும் வழக்கம்போல் அனைத்து சன்னதிகளிலும் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு பூஜைகள் நடைபெறும் எனவும் திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அழகப்பபுரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மான் கொம்பு, ஆமை ஓடு, யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள், சந்தன மரத்தினால் ஆன சிலைகள், முள்ளம்பன்றி முட்களால் செய்யப்பட்ட பெட்டி மற்றும் கடல் சங்கு போன்ற பொருட்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட வன விலங்குகளின் கைவினைப் பொருட்களை 3 பேர் கொண்ட கும்பல் ஆன்லைனில் விற்பனை செய்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் இப்பொருட்களை விநியோகம் செய்த நபர்களையும் வனத்துறையினர் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே சூலப்புரம் கிராமத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன. அவை அனைத்தும் பேரையூர் தாலுகா அலுவலகத்தின் மூலம் மதுரையில் உள்ள அரசு அருங்காட்சியக காப்பகத்திற்கு பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் கருப்பு சிவப்பு பானைகள், குறியீடுகள் உள்ள பானைகள், பானை ஓடுகள், மண் குடுவைகள், இரும்பாலான வேட்டை கருவிகள், மீன் சின்னம், நூற்றுக்கணக்கான சூது பவள மணிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 7வது தேசிய கைத்தறி கண்காட்சியை ஆட்சியர் பாலசுப்ரமணியம் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நெசவாளர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட கைலிகள், பட்டுப்புடவைகள், பருத்தி சேலைகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நெசவாளர் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவதற்கான பயனாளிகளுக்கு அரசாணை வழங்கப்பட்டது. மேலும் கடன் உதவி திட்டம் மற்றும் கைத்தறி உபகரணங்களை நலத்திட்டமாக மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியன் வழங்கினார். இதேபோல் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு கைத்தறி கண்காட்சியை ஆட்சியர் விசாகன் துவக்கி வைத்தார். 167 கைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் 68,20,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சிவகங்கையில் கைத்தறி ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் சார்பில் ஆன்லைன் மூலமாக கைத்தறி கண்காட்சி நடத்தப்பட்டது. இக்கண்காட்சி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உலக அளவில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஸ்ரீலங்கா, மலேசியா, மியான்மர், பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து கைத்தறி துணிகள் ஏற்றுமதியாளர்கள் கலந்து கொள்கின்றனர். மேலும் செட்டிநாடு கைத்தறி நெசவாளர் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு புவிசார் குறியீடு பெற்ற செட்டிநாடு கண்டாங்கி சேலைகள் குறித்து விளக்கி கூறினார். டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் கலந்து கொண்டு திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த திருச்சியைச் சேர்ந்த வீராங்கனைகள் சுபா மற்றும் தனலட்சுமிக்கு திருச்சி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சுபா, ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற கடுமையான பயிற்சி மேற்கொண்டாலும் கூட ஒலிம்பிக் களம் கடுமையாக இருப்பதாகவும் இந்திய வீரர்களுக்கு இன்னும் கூடுதல் பயிற்சி தேவை என்று கூறினார். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களோட லெவல் வந்து இந்தியாவோட லெவல் வந்து நாங்கள் இவ்வளோதான் பின்னாடி தான் இருக்கோம். இன்னும் இதோட டபுள் மடங்கு நாங்கள் இப்போ எஃபர்ட் போடணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ட்ரைனிங் பண்ணி கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட் காம்படிஷன் எங்களோட இன்னும் இதை விட பெஸ்ட் கொடுப்போம்னு நினைக்கிறோம். பின்னர் பேசிய தனலட்சுமி,
கடந்த காலங்களில் ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளில் தமிழகத்திற்கு பெரிய வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்றாலும் தற்போது அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாகவும் தனலட்சுமி கூறினார். இல்ல முன்னாடி வந்து இவ்வளவு வாய்ப்புகள் வந்து கிடைக்கல, இப்பதான் வந்து நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல வந்து தமிழ்நாட்டுல இருந்து இன்னும் டபுள் மடங்குல போவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 3000-க்கும் மேற்பட்ட ராணுவம் மற்றும் துணை ராணுவ படையினர் ஒன்றிணைந்து குமரி ஜவான்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர். வரும் செப்டம்பர் மாதம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் முகாம் நடைபெறவுள்ள நிலையில் மாவட்டத்திலிருந்து ராணுவத்தில் சேர ஆர்வமாக இருக்கும் ஏழை எளிய பள்ளி கல்லூரி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க குமரி ஜவான்ஸ் அமைப்பினர் முன்வந்துள்ளனர். இதற்காக ஊர் வாரியாக வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்கி அதன் மூலம் 5 இடங்களில் இலவச பயிற்சி முகாமை தொடங்கி 750-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். இதுகுறித்து ராணுவ வீரர் ஜான்ஃபிரட் கூறுகையில், ராணுவத்தில் சேர நினைத்தபோது முறையான பயிற்சியோ அதற்கான வழிகாட்டுதலோ இல்லாத நிலையில் பல இன்னல்களுக்கிடையே நாங்கள் ராணுவத்தில் சேர்ந்ததாகவும் அந்த நிலை ஏழை மாணவர்களுக்கு வரக்கூடாது என்ற நோக்கில் இந்த இலவச பயிற்சியை நடத்தி வருவதாகவும் கூறினார். ஆர்மியில சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல நான் செலெக்ஷன் ஆன டைம்ல எங்களுக்கு இப்படி ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் நாங்க கருத்துல கொண்டு இன்னைக்கு வந்து நம்ம மாவட்டத்துல இருந்து நிறைய பசங்க வந்து ஆர்மியில சேரணும், அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில முன்னேறணுக்காக அந்த குறைகளை போக்குறதுக்காக நாங்க இப்ப வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்வீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ட்ரைனிங் கொடுக்கறோம். இந்த ஏழை மக்களுக்கு நலன் கருதி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை நாங்கள் தயார் செய்து அதன் வழியாக ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். நாங்கள் காலைல 5:30 மணிக்கு நாங்கள் ஷார்ப்பாக இங்கே கிரவுண்டு வருவோம். இந்த இங்கு வரும் ஏழை மாணவர்களின் முழு ஒத்துழைப்போடு அவர்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாவட்ட வளர்ச்சிக்காகவும் எங்கள் கன்னியாகுமரி ஜவான்ஸ் அனைத்து இராணுவ வீரர்களின் ஒத்துழைப்பின் படி இந்த மாணவர்களின் நலன் கருதி நாங்கள் உடற்பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். திருமுறை விண்ணப்பம் என்ற ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ராமேஸ்வரம், மதுரை, சிதம்பரம் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள கோதுவா மூர்த்திகள், அரசு இசைப்பள்ளி ஆசிரியர்கள் என 170-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் விடுபடவும் மூடப்பட்டுள்ள ஆலயங்களை திறக்க வலியுறுத்தியும் சிதைந்து கிடக்கும் கோயில்களை குடமுழுக்கு செய்ய வலியுறுத்தியும் சுவாமி நடராஜருக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். விருதுநகர் மாவட்டத்தில் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி தொடங்கி வைத்தார். மேலும் 20 நெசவாளர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம், 20,000 ரூபாய் நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 13 நெசவாளர்களுக்கு திட்டத்தொகை 616,000 ரூபாயும் நெசவாளர்களுக்கு முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் 250,000 கடனுதவியும் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி வழங்கினார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு பேருந்து நிலையத்தில் கரகாட்ட குழுவினர் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக கரகாட்டம் ஆடியும் பாட்டு பாடியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்பொழுது தடுப்பூசியை அனைவரும் போட்டுக் கொள்ள வேண்டும், முகக்கவசம் கட்டாயம் அனைவரும் அணிய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதில் பேரூராட்சி செயல் அலுவலர், தூய்மை பணி ஆய்வாளர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பாப்பாவயல் பகுதியில் செம்மையா என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. இங்கு சீமை கருவேல மரங்களை JCP இயந்திரம் மூலம் அகற்றும் போது பூமிக்கடியில் சிலை ஒன்று தென்பட்டது. இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த திருமயம் வட்டாட்சியர் பிரவீணா மேரி 2 அடி உயரமுள்ள அம்மன் சிலையை மீட்டு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார். இங்கு அச்சிலையை வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். தஞ்சை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் நல்ல மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
ஒலிம்பிக் தடகள போட்டியில் பங்கேற்று திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த ஓட்டப்பந்தய வீராங்கனை தனலட்சுமி அவருடைய சகோதரி இறந்த செய்தி தெரிந்தவுடன் விமான நிலையத்திலேயே கதறி அழுத காட்சி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. கடந்த ஜூலை மாதம் 12 தேதியன்று தனலட்சுமியின் சகோதரி திடீரென உயிரிழந்துள்ளார். இதனை அவரது குடும்பத்தினர் தனலட்சுமியிடம் தெரியப்படுத்தாமல் இருந்துள்ளனர். இந்நிலையில் விமான நிலையம் வந்தடைந்த தனலட்சுமியிடம் இத்தகவலை தெரிவித்தவுடன் துக்கம் தாங்காமல் அவர் கதறி அழுதார். கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு மருத்துவமனை சித்தா பிரிவு சார்பில் இலவச சிறப்பு சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பாக சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோய்க்கான சிறப்பு சித்த மருத்துவ அலுவலர் காமராஜ் முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சில நோய்களுக்குரிய மதுமேக சூரணம், சர்வகாந்த சூரணம், ஆவாரை குடிநீர் சூரணம், நிலவேம்பு குடிநீர் சூரணம், அன்னவேதி மாத்திரை ஆகிய மருந்துகள் நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன. இம்முகாமில் 600 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நாமக்கல்லில் மாவட்ட அளவிலான உலக தாய்ப்பால் வார விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் அமைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவு கண்காட்சியை திறந்து வைத்து பேசினார். இந்த கண்காட்சியில் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் சாப்பிட வேண்டிய ஊட்டச்சத்து உணவு வகைகள், காய்கறிகள், கீரைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து குழந்தைகள் 10 பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கெயில் நிறுவனத்தினர் கொச்சின் முதல் பெங்களூர் வரை பூமிக்கடியில் எரிவாயுவை குழாய் மூலம் எடுத்துச் செல்லும் திட்டப்பணிக்காக ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கெயில் நிறுவன அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் பங்கு பெற்ற இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான இழப்பீட்டை நிறுவனமே வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்கு விவசாய தரப்பில் இழப்பீடு வேண்டாம், குழாய் பதிக்கும் பணியை விவசாய நிலத்தில் எக்காரணத்தைக் கொண்டும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் மறுத்தனர். ராமநாதபுரம் அருகே கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தெற்கு தரவை காலனி பகுதியில் இறப்பவர்களை 3 ஏக்கர் பரப்பளவில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் புதைத்து இறுதிச் சடங்குகளை செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டை தனியார் ஒருவருக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் பட்டா போட்டுக் கொடுத்துள்ளதாக தெரியவந்தது. இதனால் அப்பகுதியில் இறந்தவர்களை அவ்விடத்தில் புதைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து கடந்த 2 தேதி தெற்கு தரவை காலனி பகுதியைச் சேர்ந்த 100 மேற்பட்டோர் ஒன்று திரண்டு மாவட்ட ஆட்சியரிடம் தனிநபருக்கு பட்டா மாற்றியுள்ளதை மாற்றி தங்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மனு அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள சிவன் கோயிலில் கடந்த 2008 ஜூலை மாதம் குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் குடமுழுக்கு நடத்த பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் குடமுழுக்கு நடத்துவது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறையினர் அக்கோயிலில் கள ஆய்வு மேற்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ளது அபிராமபுரம் பகுதி. இங்கு 3 வீடுகளில் புகுந்த கொள்ளையர்கள் 13 சவரன் தங்க நகை, 3 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை திருடி சென்றுள்ளனர். ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த திருட்டு சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சையிலிருந்து திருவையாறு நோக்கி செல்லும் சாலையில் உள்ள பள்ளங்களால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக பள்ளம் மூடப்பட்டது. ஆனால் தற்போது அதே பள்ளம் விரிவடைந்து உள்ளதால் பொதுமக்களே கற்களாலும் மண்ணாலும் தற்காலிகமாக மூடியுள்ளனர். ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக பள்ளங்களில் ஜல்லி நிரப்பி முழுமையாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் முதுகு தண்டுவன நார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர் சதீஷ்குமார் பிரியதர்ஷினி தம்பதியினரின் 2 வயது மகள் மித்ரா. இவருக்கு சிகிச்சைக்கு தேவையான 16 கோடி ரூபாய் சமூக வலைதளங்கள் மூலம் நிதி சேகரித்த நிலையில் பெங்களூரில் தனியார் மருத்துவமனையில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஊசி சிறுமி மித்ராவுக்கு செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் மித்ராவின் உயிரை காக்க உதவிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளனா்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான சொர்க்கம் வனப்பகுதி அகமலை வனப்பகுதி சோத்துப்பாறை அணை வனப்பகுதி கல்லாறு வனப்பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக கனமழை பெய்தது. லட்சுமிபுரம் வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை செங்குன்றம் நாரவாரி குப்பம் பேரூராட்சியில் கொரோனாவின் மூன்றாவது அலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதையொட்டி பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் செல்வம் கொரோனா விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரூராட்சி அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட பேரணி திருவள்ளூர் கூட்டுச்சாலை வரை சென்று மீண்டும் பேரூராட்சி அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இப்பேரணியில் கலந்து கொண்ட சிலர் யமதர்மன் மற்றும் சித்திரகுப்தன் வேடம் அணிந்து பொதுமக்களை கவர்ந்ததுடன் முகக்கவசம் அணிய வேண்டும், தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என பேருந்து பயணிகளிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் எலப்பார்பட்டியில் வசிக்கும் சசிகுமாரின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பின்புறம் உள்ள கதவை உடைத்து பீரோவில் இருந்த 20,000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் நேரில் வந்த போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த ஒரு வாரமாக நடைபெற்றது. நிறைவு நாள் நிகழ்ச்சியில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ரங்கோலி போட்டி மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகள் வழங்கினார். தென்காசி மாவட்டம் ஆரியங்காவு கழுதருட்டி அருகே தமிழக கேரள எல்லையான அம்பநாடு காப்பு வனத்தில் வன விலங்குகளை வேட்டையாடிய மூன்று பேரை வனத்துறையினர் பிடித்தனர். இவர்கள் பயன்படுத்திய கைத்துப்பாக்கி, வெடிமருந்து மற்றும் வெடிப்பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மிமிசல் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட 1,200 மதுபாட்டில்கள் அந்த காவல் நிலைய வளாகத்தில் தரையில் ஊற்றி அழிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் இரு நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வந்தது. இந்நிலையில் அவிராசி, சேயூர், சூளை, சாலையப்பாளையம், கைகாட்டி, புதூர், மங்கலம் சாலை, ஆட்டையம்பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் இந்திரா நகரைச் சேர்ந்த கணேசன் என்பவர் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்றது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் தடை செய்யப்பட்ட 50 லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். திருப்பூர் மாநகராட்சி மற்றும் தேசிய வியாபாரிகள் கூட்டமைப்பு சார்பில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருப்பூர் குமரன் சிலை முன்பு நடைபெற்றது. இதில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு கையுறைகள் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொடியம்பாளையம், தொடுவாய், புதுப்பட்டினம் உள்ளிட்ட 8 கிராமங்களில் 100% தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து 100% தடுப்பூசி செலுத்தப்பட்ட கிராமங்களில் பணியாற்றிய வட்டார மருத்துவ அலுவலர் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ரா லலிதா விருதுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சித் தேர்தல் குறித்து கலந்தாய்வு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்துக் கட்சி பிரமுகர்களும் பங்கேற்று கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, ஆனைமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். அவர்களை அழைத்து பேசிய சார் ஆட்சியர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். இதையடுத்து முதற்கட்டமாக 10 திருநங்கைகளுக்கு பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் சுருளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் வீரபத்திரன், வீராயி தம்பதியினர்.
இவர்கள் வசித்து வரும் வீட்டிற்கு மின்சார இணைப்பு கேட்டு தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருந்தனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் வீட்டிற்கு சென்று நேரில் பார்வையிட்டு மின்சார இணைப்பு வழங்க ஆவணம் செய்வதாக கூறினார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே சேகரை கிராமத்தைச் சேர்ந்த விஜய் என்ற இளைஞர் கடந்த 2019 அப்பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவரை பாலியல் தாக்குதல் செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட விஜய்க்கு அபராதத்துடன் கூடிய 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து திருவாரூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா வாணிக்கரை ஊராட்சி குழந்தை கவுண்டன்பட்டியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் அப்பகுதி கிராம மக்கள் தங்களது ஊருக்குள் வந்த வேடசந்தூரில் இருந்து கோவிலூர் செல்லும் அரசு பேருந்தை காலி குடங்களுடன் சிறைபிடித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சேகர். இவர் தனது வீட்டின் அருகில் உள்ள விவசாய தோட்டத்தில் குடும்பத்துடன் தங்கியிருந்தார். இந்த சமயத்தில் அவரது வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த 4 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 750,000 ரொக்கப்பணத்தை திருடி சென்றனர். இது தொடர்பாக புகாரின் அடிப்படையில் கெங்கவல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் லலிதா கொடியசைத்து தொடங்கி வைத்தாா்.